வணக்கம் மகளே. ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோன்றது பைத்தானோட டிவிஷன் சம்மந்தமாக தான். டிவிஷனில் ஒரு ட்ரிக் இருக்குது. ஸோ இது வந்து பைத்தானுக்கே ஒரு யூனிக்கான விஷயம் வச்சுக்கலாம், வேறு எந்த லாங்குவேஜ்லேயுமே தெரியாது. ஸோ அந்த பைத்தானில் மட்டும்தான் இது வந்து ரொம்ப யூனிக்கான ஒரு விஷயமா இருக்கும். நம்ம என்ன பண்ணோம், ரெண்டு விதமான ஒரு டிவிஷன் நம்ம ஒன்று பண்ண வேண்டியிருக்கும். ஒன்று வந்து இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும், டபுள் ஸ்லாஷ் போட்டு ஒரு டிவிஷன் இருக்கும், சிங்கிள் ஸ்லாஷ் போட்டு ஒரு டிவிஷன் இருக்கும். ஸோ இதோட ப்ராசஸ் வந்து ஒன்று தான், டிவிஷன் பண்ணும் ஏபின்னு ரெண்டு நம்பர் கொடுத்தா ரெண்டு நம்பர் டிவிஷன் பண்ணும், பட் கிடைக்கிற அவுட் புட்டு என்னவாக கிடைக்கணுன்றது தான் வந்து நீங்கள் இந்த ரெண்டு ஸ்லாஷோட வந்து அதோடைய அஜெண்டாவே. இப்போ நம்ம டபுள் ஸ்லாஷ் கொடுத்தோம்னா அதை ரிட்டர்ன் பண்ணுற வேல்யூன்றது நமக்கு எதோ ரிட்டர்ன் ஆகும்னா இன்டிஜராக ரிட்டர்ன் ஆகும். இதே நம்ம நீங்கள் வந்து சிங்கிள் ஸ்லாஷ் போட்டு நீங்கள் டிவிஷன் பண்ணிங்கன்னா அப்போ உங்களுக்கு வந்து ஃப்ளோட்ன்ற வேல்யூவில் வந்து டிவிஷன் கிடைக்கும். ஸோ நம்ம ட்ரை பண்ணி பார்க்கலாம். ப்ரிண்ட் ஏ ஸ்லாஷ் ஸ்லாஷ் பி. ஸோ இது வந்து இன்டிஜரில் கிடைக்கும் நமக்கு வேல்யூ, ஸ்லாஷ் ஏ ஸ்லாஷ் பி. ஸோ இதை ரன் பண்ணலாம். நமக்கு வந்து ஃபஸ்ட்டு வேல்யூ இன்டிஜர் வேல்யூ கிடைக்கணும், ரெண்டாவது வேல்யூ வந்து ஃப்ளோட் வேல்யூ கிடைக்கணும். இங்கே பார்த்தீங்கன்னா தெரியும், அது அந்த ஃப்ளோட் வேல்யூ இருக்கிற எல்லா வேல்யூவும் ரிமூவ் பண்ணி விட்டுட்டு அதோடைய இன்டிஜர் வேல்யூ மட்டும் நம்மளுக்கு கிடைக்கும். அதே வந்து நம்ம சிங்கிள் ஸ்லாஷ் யூஸ் பண்ணோம்னா அதோட ஃப்ளோட் வேல்யூ நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த கோட் நம்ம சப்மிட் பண்ணலாம். சப்மிட் பண்ணோடனே நமக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், ரெண்டு கேஸ் டெஸ்ட் கேஸுமே நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாக வந்து ரன் ஆகிடுச்சு. ஸோ அதே பார்த்திங்கன்னா சரி, நம்மளுக்கு கன்சல்டேஷன் சொல்லிட்டு ஃபஸ்ட்டாக நம்ம வந்து பைத்தானில் வந்து வின் பண்ணிட்டோம். ஸோ ஒரு ஒரு நாலு அஞ்சு ப்ராப்ளம் தான் நம்ம சால்வ் பண்ணிடுவோம், அதுக்கே நம்மளுக்கு வந்து ஒரு ஃபஸ்ட் ஸ்டார் கொடுத்துட்டாங்க. ஸோ இதை வச்சு நமக்கு என்ன பண்ணணும்னா, நம்ம இந்த பைத்தானில் ஓரளவுக்கு வந்து நம்மளுக்கு வந்து பேசிஸ் கொஞ்சம் தெரிஞ்சிருக்குன்ட்டு சொல்கிறதுக்காக தான் இந்த ஸ்டார்ஸ் மாதிரியான ஒரு விஷயங்கள் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த ஸ்டார்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து முடிக்க முடிக்க வந்து ஒவ்வொரு ஸ்டார்ஸ் முடிக்கும் போது ஒவ்வொரு ப்ராப்ளம்ஸ் முடிக்கும் போதும் அதுக்கு சில டார்கெட் இருக்கும். ஸோ இங்கே பார்த்தீங்கனாவே தெரியும், இங்கே வந்து ஜீரோ இல்ல நிற்குது. இப்போ வந்து 35 ஸ்கோர் எடுத்துருக்கோன்னா அது 20 ஸ்கோர் அப்போ மாறுது, அப்போ நெக்ஸ்ட்டு வந்து ஸ்டார் நம்மளுக்கு கிடைக்கும். ஒவ்வொரு ப்ராப்ளம் முடிக்கும் போது 10 ஸ்டார் அப்படின்ற மாதிரி நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அந்த ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.